கருத்து வெளியிடும் சுதந்திரம் ஜனநாயகத்தின் அத்திவாரம் என்று உலகம் முழுவதிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த உரிமை இலங்கை யாப்பிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த உரிமைகளை உறுதிப்படுத்தி சர்வதேச ஒப்பந்தங்களை பாதுகாப்பதாக இலங்கையும் கைச்சாத்திட்டுள்ளது. ஆனால் யதார்த்தம் If somebody is following the law of the country, then nobody can take them to courts. So I don't think that there is any sort of threat on the media freedom. இலங்கையில் கருத்து சுதந்திரம் மூன்று தசாப்தங்களாக இடம்பெற்ற யுத்தத்தோடு ஒன்றிணைந்த பிரச்சனையாகும். அவற்றில் ஊடகவியலாளர்களின் கடத்தல், கொலை, ஊடக அடக்குமுறை, அச்சுறுத்தல், சித்திரவதை போன்றவற்றை குறிப்பிடலாம். யுத்தம் முடிவடைந்தாலும் கருத்து சுதந்திரத்தில் சந்தேகமான நிலையே இன்றும் காணப்படுகின்றது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற கருத்தை முன்வைத்து சில இணையதளங்களை கட்டுப்படுத்துவதற்கும் தடை செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. இணையதளங்களை தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சில் பதிவு செய்யப்பட வேண்டும் என 2011 நவம்பர் மாதத்தில் அரசாங்கம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இவ்வாறு பதிவு செய்யும் போது அரசை விமர்சனம் செய்த இணையதளங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தமையும் காணக்கூடியதாக இருந்தது. ජනතාව රජයට විරුද්ධව එහෙම නැත්නම් මේ පාලනයට මේ පවුලට විරුද්ධව අදහස් ප්‍රකාශ කරන එක එහෙම නැත්නම් තමන්ගේ හෙළුව එලිදරව් කරන එක නවත්තන්න තමයි මේක කරන්නේ. What we are seeing is with the intensification of the controls on free media, alternate media is becoming more and more important. First, there is no legal basis for the government information department or the government. அரச தகவல் திணைக்களம் அல்லது அரச இணையதளங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று முன்வைத்த கோரிக்கை சட்ட ரீதியான விடயமல்ல. அதேபோல் இரண்டாவதாக தண்டனை வழங்கப்பட்டதன் பின் பதிவு செய்யாத இணையதளங்களை மூட நடவடிக்கை எடுப்பது ஒரு தவறான செயல்பாடு. அதேபோல் 2007 நாங்கள் காண்கின்ற ஒரு விடயம்தான், இணையதளங்களை தடை செய்யும் போது எவ்வித நீதிமன்ற நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் செய்த தவறுகளை வெளிக்காட்டாமல் செயல்படுகின்றார்கள். தமக்கு சார்பான தகவல்கள் கருத்துக்கள் மட்டுமல்ல, எதிர்ப்புகளையும் தடைகளையும் கொண்ட கருத்துக்களை அரசாங்கம் அல்லது ஏனைய தரப்புகள் பொறுமையாக ஏற்றுக்கொள்வது சிறந்த ஜனநாயக சமூகத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும். இணையத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய வளர்ச்சியானது மக்களுக்கு கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கான வெளியிடுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல, ஏனைய மனித உரிமைகளை பாதுகாத்து முழு சமூகத்தையும் வளர்ப்பதற்கும் காரணியாக அமையும் என 2011 மே மாத ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கௌரவமாக, பாதுகாப்பாக, சிறந்த கருத்தை சுதந்திரமாக இணையத்தில் வெளியிடுவது எவ்வாறு? இணையத்தில் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எதிராக நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும்? There is a very efficient கருத்தை ஏற்றுக்கொள்ள அதனை வெளியிடுவது தொடர்பாக விசேட அறிவுள்ள அறிக்கையாளரான பிராங்க்லா ரூவால் முன்வைக்கப்பட்ட முக்கிய மூன்று பரிசோதனைகள் உள்ளன. ஒரு தகவலை தடை செய்ய வேண்டுமென்றால் முதலாவதாக அது தொடர்பாக ஆராய வேண்டும், சட்டத்துக்கு முன் கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது விடயம் 19வது உறுப்புரைக்கு அமைய அவை பேசுவதற்கு தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்க வேண்டும். விசேடமாக தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் சமாதானத்தை பாதுகாப்பதற்குமான உரிமைகள், ஒழுக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவது போன்ற விடயங்களை மீறக்கூடாது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மூன்றாவது விடயம் மிகவும் முக்கியமானது. தகவலை கட்டுப்படுத்தும் சந்தர்ப்பம் இருக்க வேண்டும், தகவலை கட்டுப்படுத்தும் தேவை இருக்கிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். அதேபோல் தகவல்களை பெற்றுக்கொள்ளும் உரிமை குறைந்த அளவில் கட்டுப்படுத்த வேண்டும்.